ஓம் சாந்தி. 23/4/2024 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, தந்தை என்ன படிப்பினைகளை தருகிறாரோ அதை நடைமுறையில் கொண்டு வாருங்கள். நீங்கள் உறுதிமொழி கொடுத்துவிட்டு பிறகு தன்னுடைய வாக்குறுதியிலிருந்து மாறிவிடக்கூடாது, கட்டளைகளை மீறக்கூடாது. கேள்வி: உங்களுடைய படிப்பின் சாரம் என்ன? நீங்கள் எந்த பயிற்சியை கண்டிப்பாக செய்ய வேண்டும்? பதில்: வானப்பிரஸ்த நிலையில் செல்வதுதான் உங்களுடைய படிப்பாகும். இந்த படிப்பின் சாரமே சப்தங்களை கடந்து செல்வதாகும். தந்தைதான் அனைவரையும் திருப்பி அழைத்து செல்கிறார். குழந்தைகளாகிய நீங்கள் வீட்டிற்கு செல்வதற்கு முன்பு சதோ பிரதானமாக ஆக வேண்டும். அதற்காக ஏகாந்தத்தில் சென்று ஆத்ம அபிமானியாக இருப்பதற்கான பயிற்சி செய்யுங்கள். அஷரீரியாக ஆகக்கூடிய பயிற்சிதான் ஆத்மாவை சதோ பிரதானமாக ஆக்கும். ஓம் சாந்தி. தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு பாபாவை நினைவு செய்வதினால் நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள். மேலும் உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகிவிடுவீர்கள். ஒவ்வொரு கல்பமும் நீங்கள்தான் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆகிறீர்கள். பிறகு 84 பிறவிகளில் தமோ பிரதானமாக ஆகிவிடுகிறீர்கள். மீண்டும் தந்தை தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று படிப்பினைகள் கொடுக்கிறார். பக்தி மார்க்கத்திலும் நீங்கள் நினைவு செய்தீர்கள். ஆனால் அந்த நேரத்தில் மேலோட்டமான புத்தியின் ஞானம் இருந்தது. இப்பொழுது ஆழமான புத்தியின் ஞானம் இருக்கிறது. நடைமுறையில் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். ஆத்மாவும் நட்சத்திரத்தை போல் இருக்கிறது, தந்தையும் நட்சத்திரத்தை போல் இருக்கிறார் என்பதும் புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால பிராக்டிக்கலாக நினைவு செய்யணும்னு சொல்லிட்டுருக்கிறார். நானும் ஒரு நட்சத்திரம், ஒரு ஆத்மா, என்னுடைய தந்தையும் ஒரு நட்சத்திரமாக இருக்கிறார். ஆகையால எங்கே இருந்தாலும் என்ன செய்துட்டு இருந்தாலும் அந்த நினைவு இருந்துகிட்டே இருக்கணும். ஆனால் அவர் பிறவி எடுப்பதில்லை, நீங்கள் எடுக்கிறீர்கள். ஆகையால் நீங்கள் தமோ பிரதானம் ஆக வேண்டி இருக்கிறது. பிறகு சதோ பிரதானம் ஆகுவதற்கு முயற்சி செய்ய வேண்டி இருக்கிறது. மாயை அடிக்கடி மறக்க வைத்து விடுகிறது. இப்பொழுது தவறு செய்யாதவர்களாக ஆக வேண்டும். தவறுகள் செய்யக்கூடாது. ஒருவேளை தவறு செய்து கொண்டே இருந்தால் நீங்கள் மேலும் தமோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்யுங்கள் என்ற கட்டளை கிடைக்கிறது. பேட்டரியை சார்ஜ் செய்தால் நீங்கள் சதோ பிரதானமாக உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகிவிடுவீர்கள். ஆசிரியர் அனைவருக்கும் கற்பிக்கிறார். ஆனால் மாணவர்கள் வரிசை கிரமமாக தேர்ச்சி அடைகிறார்கள், வரிசை கிரமமாக சம்பாதிக்கிறார்கள். நீங்களும் வரிசை கிரமமாக தேர்ச்சி அடைகிறீர்கள், பிறகு வரிசை கிரமமாக பதவி அடைகிறீர்கள். உலகத்திற்கே எஜமானர்கள் எங்கே? பிரஜைகள், தாசதாசிகள் எங்கே? யார் நல்ல மாணவர்களாக, கட்டளைப்படி நடக்கக்கூடிய நேர்மையானவர்களாக, நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக ஆசிரியரின் வழிப்படி நடப்பார்கள். எந்த அளவிற்கு ரெஜிஸ்டர் நன்றாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு மதிப்பெண்களும் அதிகமாக கிடைக்கும். கான்டாக்ட் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நடத்தையும் நல்லா இருக்கணும், அப்போதான் இங்கே மார்க்கும் அதிகமாக கிடைக்கும்னு சொல்லிட்டுருக்கிறார். ஆகையால் தந்தையும் குழந்தைகளுக்கு தவறுகள் செய்யாதீர்கள் என்று அடிக்கடி புரிய வைக்கிறார். தவறுகள் செய்துட்டே இருந்தால் அது ரிஜிஸ்டரில் பதிவாயிட்டே இருக்கும். அதாவது ஞான யோகத்தில் மட்டும் இருந்தால் போதாது, எனக்கு நல்லா ஞானம் தெரியும், புரிய வைக்க முடியும், நான் நல்லா யோகா பண்ணுறேன்,
அப்படி இருந்தால் போதாது, நடத்தையும் நல்லா இருக்கணும். அதனால பாபா ரிஜிஸ்டர் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். அடிக்கடி தவறுகள் செய்துட்டே இருந்தோம் அப்படின்னா மார்க் வந்து கட் ஆயிடும். ஆகையில கவனமா இருங்க அப்படின்றார். உறுதிமொழியையும் எடுக்கிறீர்கள், பிறகு அதன்படி நடப்பதில்லை. எனவே தந்தை கட்டளைகளை அவமதித்து பேச்சு மாறக்கூடியவர்கள் என்று சொல்கிறார். உலகத்துல கூட சில நேரத்துல பேச்சு மாற மாட்டியே அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, அப்படின்னா சொன்ன மாதிரி நீ செய்வேதானே அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. அதுபோல இங்கே உறுதியும் எடுத்துடுறீங்க ஆனாலும் கட்டளைப்படி நடக்கிறதில்ல, அவமதிக்கிறீங்க அப்படின்னா பாபா என்ன சொல்வார், பேச்சு மாறக்கூடியவர்கள் அப்படின் தான் சொல்வார். மாணவர்களின் புத்தியில் படிப்பு இருக்கும், அதுவும் தேர்வு நாட்களில் ஃபெயிலாகிவிடக்கூடாது என்பதற்காக கடினமாக உழைப்பார்கள். குறிப்பாக அதிகாலையில் பூங்காக்களுக்கு சென்று படிப்பார்கள். ஏனென்றால் வீட்டின் சுற்றுப்புற சூழ்நிலைகள் மோசமாக இருக்கும். ஆத்ம அபிமானியாக இருக்கக்கூடிய பயிற்சி செய்யுங்கள், பிறகு மறக்கவே மாட்டீர்கள் என்று தந்தை புரிய வைத்திருக்கிறார். இங்கு ஏகாந்தமான இடங்கள் நிறைய இருக்கிறது. மதுபனத்தை பத்தி பாபா சொல்லிட்டு இருக்கிறார். ஆரம்பத்தில் வகுப்பை முடித்துவிட்டு நீங்கள் அனைவரும் மலைக்கு சென்று கொண்டிருந்தீர்கள். அதுபோல முரளி கேட்ட பின்னாடி கொஞ்ச நேரமாவது தனிமையில் அமர்ந்து பாபா என்ன சொன்னார் அப்படின்றது ரிவைஸ் பண்ணணும், ரிப்பீட் பண்ணணும், உணரணும். அப்போதான் தாரணை ஆகும், மாயை வரும்போது அந்த விழிப்புணர்வு இருக்கும், அப்போதான் பாஸ் ஆக முடியும்னு சொல்கிறார். இது வானப்பிரஸ்த நிலைக்கு செல்லக்கூடிய படிப்பாகும். இதை ஒருவரை தவிர வேறு யாரும் படிப்பிக்க முடியாது. நீங்கள் எந்த அளவிற்கு பலசாலியாக ஆகிறீர்களோ அந்த அளவிற்கு மாயையும் பலமாக சண்டையிடும் என்று பாபா கூறுகிறார். மல்யுத்தம் இருக்கிறதல்லவா, அதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்கும். இங்கேயும் மாயை நல்ல நல்ல மகாரதிகளை நன்றாக புயலில் கொண்டு வந்து விடுகிறது. பாபா புரிய வைக்கிறார், மாயை எவ்வளவு தொந்தரவு செய்தாலும் புயல்களில் கொண்டு வந்தாலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எந்த விஷயத்திலும் தோல்வியடையக்கூடாது. மனதில் புயல்கள் வந்தாலும் கர்மேந்திரியங்களின் மூலம் தவறுகள் செய்துவிடக்கூடாது. கீழே விளைவிப்பதற்காகவே புயல்கள் வருகிறது. மாயினுடைய யுத்தமே இல்லை என்றால் பலசாலி என்று எப்படி சொல்ல முடியும்? எவ்வளோ அழகா பாபா புரிய வச்சுட்டு இருக்கிறார். மாயே வரக்கூடாதா, ஆனால் நீங்கள் பலசாலியா, அப்படின்னா எக்ஸாமே எழுதக்கூடாது, ஆனால் நீங்கள் அடுத்த கிளாஸ்க்கு போகணும், டிகிரி வாங்கணும், அது எப்படி முடியும்? அதனால மாயை வரதா செய்யும், நீங்கள் தான் கவனமாக இருக்கணும் அப்படின்றார். பதித்த பாவன தந்தையை நினைவு செய்ய வேண்டும். தந்தை கூறுகிறார், மன் மனாபவ. இது அதே கீதையின் தொடராகும். டபுள் கிரீடதாரிகளாக ஆகுவதற்கான கீதையாகும். தந்தைதான் அப்படி ஆக்குகிறார். யார் நல்ல புத்திசாலிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தாரணையும் நன்றாக ஆகும். இரவு வகுப்பு 5/1/1969. குழந்தைகள் இங்கு வகுப்பில் அமர்ந்திருக்கிறீர்கள். நம்முடைய ஆசிரியர் யார் என்பதையும் அறிந்திருக்கிறீர்கள். இப்படிப்பட்ட ஆன்மீக தந்தை ஒருபோதும் கிடைக்க மாட்டார், சங்கம யுகத்தில்தான் கிடைக்கிறார். சத்யுகம் மற்றும் கலியுகத்தில் லௌகீக தந்தை கிடைப்பார்கள். இது சங்கம யுகம். இதில் குழந்தைகளாகிய நீங்கள் புருஷோத்தமர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். தந்தையை நினைவு செய்வதன் மூலம் மூவரின் நினைவும் வர வேண்டும். ஆசிரியரை நினைவு செய்தாலும் மூவரின் நினைவும் வர வேண்டும். குருவை நினைவு செய்தாலும் மூவரின் நினைவும் வர வேண்டும். தூய்மையாகுவதுதான் முக்கியமான விஷயம். தூய்மையை தான் சதோ பிரதானம் என்று சொல்லப்படுகிறது.
தமோ பிரதானம் ஆகுவதற்கு முழு கல்பமாகிறது. இப்பொழுது இந்த ஒரு பிறவியில் சதோ பிரதானமாக ஆக வேண்டும். இதில் யார் எவ்வளவு முயற்சி செய்கிறார்களோ அவ்வளவு அடைவார்கள். மற்றபடி முழு உலகமும் முயற்சி செய்வதில்லை. நாடகப்படி அனைவரும் வீட்டிற்கு சென்றே ஆக வேண்டும். அநேக முறை வீட்டிற்கு சென்றிருக்கிறீர்கள். சிலர் முழு 5000 ஆண்டும் வீட்டில் இருப்பதில்லை. சிலர் முழு 5000 ஆண்டும் வீட்டில் இருப்பார்கள். அதாவது கடைசியில் வருகிறார்கள் என்றால் 4999 ஆண்டுகள் சாந்தி தாமத்தில் இருந்தார்கள் என்று சொல்லலாம். ஆனால் நாம் 4999 ஆண்டுகள் இந்த உலகத்தில் இருக்கிறோம் என்று சொல்கிறோம். அதிக புத்திசாலிகளாக இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக முதலில் வருவார்கள். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், சத்துவ பிரதானமாக ஆகுவதற்கு நினைவு யாத்திரையின் மூலம் தன்னுடைய பேட்டரியை சார்ஜ் செய்து கொள்ள வேண்டும். தவறு செய்யாதவர்களாக ஆக வேண்டும். தன்னுடைய ரெஜிஸ்டரை நன்றாக வைத்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு தவறும் செய்யக்கூடாது. ரெண்டாவது பாயிண்ட், ஈஸ்வரிய சட்டம் அல்லது ஈஸ்வரிய நியமத்திற்கு புறம்பாக எந்த காரியமும் செய்யக்கூடாது. மாயையின் புயல்களை பொருட்படுத்தாமல் கர்மேந்திரியங்களை வென்றவர்களாக ஆக வேண்டும். லிவர் கடிகாரம் போல் அக்யூரேட்டாக முயற்சி செய்ய வேண்டும். வரதானம், சேவையின் மூலம் குஷி, சக்தி மற்றும் அனைவரின் ஆசீர்வாதங்களை அடையக்கூடிய புண்ணியாத்மா ஆகங்கள். சேவையின் உடனடி பலனாக குஷி மற்றும் சக்தி கிடைக்கிறது. சேவை செய்து ஆத்மாக்களை தந்தையின் ஆஸ்திக்கு அதிகாரியாக்கி விடுவது இது புண்ணிய செயலாகும். யார் புண்ணியம் செய்கிறார்களோ அவர்களுக்கு ஆசீர்வாதம் அவசியம் கிடைக்கிறது. அனைத்து ஆத்மாக்களுடைய உள்ளங்களில் குஷியின் சங்கல்பங்கள் என்ன உருவாகிறதோ அந்த சுப சங்கல்பங்கள் ஆசீர்வாதமாக ஆகிவிடுகிறது. மேலும் வருங்காலத்திற்கும் சேமிப்பாகிவிடுகிறது. எனவே சதா தன்னை சேவாதாரி என்று புரிந்து கொண்டு சேவையின் அழியாத பலன் குஷி மற்றும் சக்தியை சதா பெற்றுக்கொண்டே இருங்கள். ஸ்லோகன், மனம் மற்றும் சொல்லின் சக்தி மூலமாக தடைகளின் திரையை விலக்கிவிடுங்கள். அப்போது உள்ளுக்குள் இருக்கும் நன்மையின் காட்சி தெரியும். இன்றைய அவ்யக்த சமிகை, யாருடைய சுபாவமோ அல்லது சம்ஸ்காரங்களையோ பார்த்து ஒதுங்கிவிடுவது இது கூட வெறுப்பு, அதாவது கோபத்தின் அம்சம்தான். இதனுடைய ராயலான வார்த்தை என்னவென்றால், என்னுடைய மனநிலையை கெடுத்து கொள்வதை விட ஒதுங்கி இருப்பதே நல்லது என்று சொல்வது. அதாவது உள்ளே வெறுப்பு இருக்கு, பிடிக்கல, ஆனால் வெளியில் வந்து ராயலாக என்ன சொல்வாங்க அப்படின்னா, என்னுடைய மனநிலையை கெடுத்துக்கிறதுக்கு பதிலாக விலகி இருப்பதே மேலு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறாங்கனாலே உள்ளே வந்து கோபத்தினுடைய அம்சம் இருக்குதுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறார். விடுபடுவது வேறு விஷயம், ஒதுங்கி விடுவது வேறு விஷயம். விடுபட்டு அன்பானவராக இருப்பது அது ஓகே. அதாவது இவர் இப்படிப்பட்டவர், இவர் மாறவே மாட்டார் என்று நினைப்பது, இது சதா காலத்திற்கும் அவரை சூக்ஷ்மத்தில் சபிப்பதாகும். சுயம் பாதுகாப்பாக இருங்கள், ஆனால் மற்றவர்களுக்கு ஃபைனல் சர்டிஃபிகேட் கொடுக்காதீர்கள். நீங்கள் ஒதுங்கி இருந்தால் கூட பரவாயில்லை, உங்களுடைய பாதுகாப்பை கருதி நீங்கள் ஒதுங்கி இருக்கிறீங்க.
ஆனால் இவங்க மாறவே மாட்டாங்க, இவங்க இப்படிப்பட்டவர்தான் என்று ஃபைனல் சர்டிஃபிகேட் கொடுத்துடாதீங்க. இது கூட அவங்களுக்கு சூக்ஷ்மத்தில் சாபம் கொடுப்பது அப்படின்றார். ஓம் சாந்தி. பாபா உஞ்ஞானத்திலே மூழ்கிடுவேனே, மூழ்கி தினமும் முத்தெடுத்து முடிசூடுவேனே. பாபா உஞ்ஞானத்திலே மூழ்கிடுவேனே, மூழ்கி தினமும் முத்தெடுத்து முடிசூடுவேனே. முத்தெடுத்து முடிசூடுவேனே பாபா.